ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், சிம்பிள் டயக்ராம் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதான் டயக்ராம். ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2.5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே பிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கியூட்டில் 1 ஆம்பியர் போது, இந்த 3 சீரீஸில் இருக்கிறத பாருங்கள், பேட்டரி வோல்டேஜ் 9 வோல்ட். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தெர் இஸ் அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் ரைட் இன் தி சர்க்கியூட் ஷோன் பிலோ, வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி, இந்த பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பின்வரும் மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் ரைட் பி மின்தடையின் மதிப்பு என்ன. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி கேட்டிங்கன்னா, இங்கே 9 வோல்ட் இருக்குது, மொத்தமாக 1 ஆம்பியர் போகுது. 9 வோல்ட் சோர்ஸு 1 ஆம்பியர் போகுதுன்னா, இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து 9 டிவைடட் பை 1, அதாவது 9 ஓம் தடை கொடுத்தாகணும். இந்த 3 சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் ப்ளஸ் திஸ் ப்ளஸ் திஸ் மீனிங் 3 + 2.5 + P = 9 ஓம் ரைட். அப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், சிம்பிள், இட் இஸ் 3.5 ஓம் இல்லையா. சின்ன விஷயம், ஆனால் என்னென்னா இந்த பிரின்சிபிள் நம்மளுக்கு புரியணும். வோல்டேஜும் கரண்ட்டும் தெரிஞ்சால் நம்ம ஓவரால் சர்க்கியூட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓவரால் சர்க்கியூட்டுடைய ரெசிஸ்டன்ஸ், ஓவரால் வோல்டேஜ் டிவைட் பை ஓவரால் கரண்ட்டுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஆன்சர் அப்போ என்னவாக இருக்கும், இட் இஸ் சி, சரியா?